ஸ்டூடெண்ட்ஸ், என் பேர் வந்து ஆஷிஷ். இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஜேவார் ஸ்மார்ட் சிட்டி பார்த்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட்டே கொடுக்க போகிறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் சொல்லிடுறேன், இந்த வீடியோவில் காமிக்கிற போகிற டிசைன்ஸு, ஃபூட்டேஜு, கிளிப்பிங்ஸு அதெல்லாம் செல்ஃப் ஷூட் பண்ணுது. வீடியோ கிரியேட் பண்ணுறது பர்பஸ் என்னன்னு, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டு, கர்நாடகா ஸ்டேட்டு, கேரளா ஸ்டேட்டு, அங்கே கூடி இருக்கிறவன ஆடியன்ஸ் எல்லாம் நார்த் இந்தியன்ஸில் செட்டில் ஆகியிருக்காங்க. சில தமிழியன்ஸு, மலையாளிஸ் எல்லாம் வந்து நார்த் இந்தியன்ஸ், டெல்லி, பஞ்சாபு இந்த ரூட்டில் செட்டில் ஆகியிருக்காங்க. அவங்க வந்து பர்மனெண்ட்டாகவே செட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அந்த எல்லா க்ரௌடுக்கு நான் டெடிக்கேட் பண்ணிகிட்ருக்கேன். ஜேவர் ஸ்மார்ட் சிட்டியில் வந்து வர ஃப்யூச்சரில் வந்து ரியல் எஸ்டேட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அது ஸ்மார்ட் சிட்டியை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல இருக்கிறோம். டெல்லியிலேருந்து வரீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் 100 கிலோமீட்டர், ஆக்ரா சைட்லேருந்து வரீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 150 கிலோமீட்டர். ஜேவர் வந்து ரெண்டுக்குமே சென்டராக ஆக்ட் பண்ணுது. ஸோ ஜேவரோட மாஸ்டர் பிளான் நம்ம பார்த்தோன்னு அதில் நம்ம ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ணலாம். எப்படி இந்த ஜேவர் ஸ்மார்ட் சிட்டியோட மாஸ்டர் பிளான் வந்து டிஃப்ரெண்ட் ஜோன்ஸில் அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. எல்லோ கலர் வந்து ரெசிடென்ஷியல் ஜோன், பர்பிள் கலர் வந்து இண்டஸ்ட்ரியல் ஜோன், ரெட் கலர் வந்து பப்ளிக் ஜோன், ஃபிலிம் சிட்டி ஜோன். ஸோ இந்த மாதிரி இந்த மாஸ்டர் பிளான் வந்து 2031 வரைக்கும் அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஃபேஸு. செகண்ட் ஃபேஸ் வந்து 2031 அடுத்து தான் ஸ்டார்ட் ஆகும். இனி கூகுள் மேப்பில் நம்ம பார்க்கும்போது ஜேவர் வந்து ஏகப்பட்ட சிட்டிஸோட சென்டர்னு காமிக்குது. பாருங்கள், டெல்லியிலேருந்து வந்தால் ஜேவர் சென்டரு, புலந்தேஷர்லேருந்து வந்தால் ஜேவர் சென்டரு, ஆக்ராலேருந்து வந்தால் ஜேவர் சென்டரு, ஃபரிதாபாத், கோசிகாலன், பல்வல், மதுரா, விருந்தாவன் சரவுண்ட் ஆகி தான் ஜேவரை வந்து நல்லா ஒரு டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து போன வருஷம் 2021 26 நவம்பருக்கு வந்து மோதிஜியும் யோகிஜியும் ஏர்போர்ட்டை வந்து ஓப்பனிங் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஏர்போர்ட் ஒர்க்கிங்கை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிருச்சு. ஜேவர் சிட்டிக்குள்ளாரே நம்ம இன்னி போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட இடத்துல ஒர்க் உங்களுக்கு பார்க்குறக்கு இங்கே இருக்கும். ரோட் சைடு ஒர்க்கு, அடுத்து ஒர்க்கு, ஜேசிபி ஒர்க்கு. அது தவிர இங்கே வந்து முக்கியமான இப்போதுக்கு என்னன்னு ஏர்போர்ட் ஒர்க்கு தான். அது தவிர ஜேவர் மார்க்கெட் வந்து இப்போதுக்கு என்னன்னு இங்கே லேண்டோட பையிங் அண்ட் செல்லிங் வந்து நடந்துட்டுருக்கு. அப்படி மட்டும் நீங்களை தமிழியனு, நீங்களை கர்நாடகாவிலேருந்து, நீங்களை கேரளாவிலேருந்து, நீங்களும் வந்து இங்கே நான் அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து தாராளமாக வாங்கலாம். மார்க்கெட்டோட ரேட்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு 15 லட்சம் வீகாலேருந்து 35 லட்சம் வீகா வரைக்கும் இங்கே ரேட்டு. ஒரு வீகான்னு வந்து எத்தனை சொல்லுவாங்கன்னு 1000 ஸ்கொயர் யார்டு. 1000 ஸ்கொயர் யார்டு இஸ் ஈக்குவல் டு 1 வீகா. ஸோ இங்கே யூபி மார்க்கெட்டில் யூனிட் சைஸ் வந்து பீகாவில் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. சில தமிழியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸிஸ்டிங்காகவே ஆல்ரெடி டெல்லியில் கூடியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அவுட் ஆஃப் டெல்லி ஒரு நியூ சிட்டிக்கு மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அது தவிர இந்த மார்க்கெட்டில் எப்படி நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பெனிஃபிட் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வேர்ல்டு வைட்லேருந்து இந்தியாவில் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. நோ மேட்டர் நீங்கள் பெங்களூர் மார்க்கெட் பார்த்தீங்க, பாம்பே மார்க்கெட் பார்த்தீங்க, டெல்லி மார்க்கெட் பார்த்தீங்க, கொல்கட்டா, எல்லாமே இப்போ டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது. 2023 இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்து 1 ட்ரில்லியனோட லேண்ட்மார்க் டச் பண்ணும். ஸோ கன்சிடரிங் தட் நியூ ப்ராஜெக்ட்ஸ் இப்போ வந்து டெவலப் ஆகுது இல்லை, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷன்ஸு. எங்கள் டிஜி ரியல்டர்ஸ் கம்பெனி மூலயமா நீங்கள் பேன் இண்டியன் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாக்கெட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 லட்சத்துலேருந்து 20 கோடி வரைக்கும் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆன் அன் ஆவரேஜ் 5 வருஷத்தில் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இயர்லி 10% எங்கேயுமே கிடையாது. பேங்க்கில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 6% தான் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம்ஸ் கொடுக்குது. ரியல் எஸ்டேட் மட்டும்தான் இப்போதுக்கு இந்த வருஷம் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு ப்ரெடிக்ஷன் வந்திருக்கு. 2 நாள் முன்னால் யூனியன் மினிஸ்டர் சீதாராம் வந்து பட்ஜெட்டை கொடுத்துருக்காங்க. அந்த பட்ஜெட்லேயும் கிளியராகவே மென்ஷன் ஆகுது, இந்தியா வந்து டெவலப்பிங் ஃபேஸ்லேருந்து போயிட்டுருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலை வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடோர் கூட பார்த்திங்கன்னா வந்து அது ரொம்பவே ஒரு ஸ்பீடாகவே போயிட்டுருக்கு. ஸோ கன்சிடரிங் இந்த பேரமீட்டர்ஸ் வந்து இப்போதுக்கு இந்தியாவில் சில மெகா ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த மெகா ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து ஜேவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ.